ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு, நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அடங்களை குறித்த ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா, ஹிப்னாசிஸ் ஃப்ரண்டல் மார்க் அடங்கல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா, மன ஆள் குறியடங்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். சரி, இந்த அடங்களுக்கு இன்னொரு பேர். அதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, அடங்கள்னா என்ன அப்படி ஒரு கேள்வி வரும். அதனால் வர்ம அடங்கல்னு சொல்லி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட் வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா, அடங்கள்னா என்ன அதை பற்றி தெளிவு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு புரியும். சரி, இந்த அடங்களுடைய என்னென்ன பேர்கள்லாம் இதுக்கு வச்சுருக்காங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்பவுமே அடங்கல் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கும், அந்த பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பேர் இது அது கிடையாது அது கிடையாது நம்ம நினச்சிப்போம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய வேறு வேறு பேரை யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய வருமோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். சரி, ஓகே, அதனால் இதோடைய பேரை சொல்லிடுறேன். இதுக்கு பேர் நெற்றி குறி அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நாம அடங்கல் சொல்லுவாங்க, வடகலை அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்குப்பா இந்த அடங்கல்? இதை நம்ம தொடும்பொழுது ஒருத்தருக்கு ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாருக்கும் வர்றது கஷ்டம். நம்ம தூங்குறதில்ல ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே அன்றைக்கி தூங்கின ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தூங்குற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எவ்ரிடே அந்த ஆழ்நிலை தூக்கத்தை நம்ம தூங்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா, சப்கான்ஷியஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், மனநோய்கள் இருந்தது அப்படின்னா பூரணமாக குணமாக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இது. மன நிம்மதியை தரும், தூக்கத்தை நிம்மதியாக தரும். முக்கியமாக இந்த வர்மத்தை நம்ம தூண்டும் போது, ஆல்ரெடி நம்ம உடம்புல வர்மம் ஏதாவது அடிபட்டிருக்கோம், எங்கேயாவது உடம்புல ரீதியாக ஏதாவது பட்டுக்கிட்டு ஏதாவது உடம்புல இருந்திருக்கும், அந்த வர்மங்கள் எல்லாம் இலக ஆரம்பிக்கும். முக்கியமாக ஜன்னின்னு சொல்லுவாங்க, இந்த ஜன்னின்னு சொல்லுவாங்க, அது குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதனால தான் ஆங்கிலத்தில் ஹிப்னோசிஸ் ஃப்ரண்டல் மார்க் அடங்கல் லைன் இதை பேர் வச்சுருக்காங்க. சரி, இதை நம்ம ஒருத்தருக்கு வைக்கும்போது ஆழ்நிலை தூக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா என்ன, நம்ம ஈஸியாக அவங்கள ஹிப்னோசிஸ் பண்ணிடலாம். அவங்க ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அழிக்கலாம், புதுசாக ப்ராசஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த அடங்கல் பாயிண்ட். அந்த காலத்தில் இந்த அடங்கல் வர்ம புள்ளியை அழகாக பயன்படுத்தினாங்க. இதை தொட்டு அழகாக தூண்டி அதை செய்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. சரி, இதோடைய லொக்கேஷன் பாயிண்ட் எங்கே அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், நம்ம நெற்றியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. உதாரணம், திறந்த காலம் முதல் உச்சிகாலம் வரை கீழேந்து மேலே போகிற மாதிரி இந்த வர்ம புள்ளி இருக்கும். இதோடைய டைப்ஸ், இதோடைய வகைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் சிற்றடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை கழுத்தடங்கள், ஒற்றை இடங்கள், தாரையடங்கள்னு இதுக்கு சொல்லுவாங்க. சரி, உதாரணம், இதுக்கு மருத்துவ முறையில் இதுக்கு என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னா, நான் முழுக்க பேசுகிறதெல்லாம் மருத்துவ முறை தான் பேசுகிறேன். ஏன்னா அப்படி தான், அதுக்கு தான் படித்தேன். ஸோ அதனால் அதை தான் கற்றுக்கிட்டேன், அதை தான் என்னால் பேச முடியும். நான் வந்து இந்த வர்மம் அடிமுறையை குறித்ததெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கிளினிக்கல் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது. சரி, நாட்பட்ட தூக்கமின்மையினால் தவிக்கக்கூடிய மனநோயாளிகளுக்கே இது ரொம்ப ரொம்ப அற்புதமான வரப்பிரசாதம். அல்லது தூக்கமே வரமாட்டேது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம். இது சாதாரண தூக்கமின்மையால் நோயால் அது ஏற்படக்கூடிய பிரச்சனை உடையவர்களுக்கு, தூக்கமே சில பேருக்கு வரலன்னா பிரச்சனை நிறையா வர ஆரம்பிச்சோம் உடலில், அவங்களுக்கு இந்த அடங்களை நாம் தூண்டும் பொழுது அற்புதமான பலனை தரும். எப்படி தூண்டுறதுன்னா, மல்லாந்து படுக்க வச்சு அந்த நிலையில் தான் இந்த அடங்களை கவனமாக நாம் தூண்டணும். அப்போ தான் ஆழ்ந்த நித்திரை வரும், மன ஒருமைப்பாடு ஏற்படும். உதாரணம் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா, இப்போ தூக்கத்துக்கு போகும்போது ஒரு தூங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். காலையில் நம்ம தூக்கத்தை விட்டு எழுந்துக்க நம்ம வந்து யாராவதுங்க எழுப்புறாங்கன்னா நம்ம எழுந்துக்க மாட்டோம். கொஞ்சம் நேரம் தூங்குறேன் நல்லா இருக்குது அப்படின்னு தூக்கத்தை நம்ம விரும்புவோம். ஆனால் அதே தூக்கம் நம்ம தூக்கத்துக்கு போகும்போது நம்ம விரும்ப மாட்டோம். அந்த தூக்கத்தை அந்த 4 மணி அந்த டைமில் தான் நம்ம தூக்கத்தை விரும்புவோம். 5 மணிலாம் ஒரு ஆழ்ந்த நித்திரை வரக்கூடிய நேரம். அதை போன்ற ஒரு
ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு முத்திரை இது. ஸோ அதனால் நாம் கவனமாக இதை வந்து செயல்படுத்தணும். அதுக்கு தான் இது ஹிப்னோசிஸ்ன்னு ஃப்ரண்டல் மார்க் அடங்கல் லைன் வச்சுருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு மனுஷனை ஆழ்நிலைக்குள்ளே ஆழமாக கொண்டு போயிட்டு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய மனவேதனைகள், அவர் கடந்த கால வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டு புதுசாகவே ரீப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த வர்மத்தை புள்ளியை பயன்படுத்தி. ஆனால் நிறைய பேர் இதை வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வர்ம புள்ளியை நம்ம இப்போ நார்மலாக ஒருத்தர் ஹிப்னோசிஸ் பண்ணி ஆழ்நிலைக்குள்ளே போய் ப்ராசஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட் பிக்கப், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் அவங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க, எழுந்துக்க மாட்டாங்க. நீங்களே போட்டு தட்டு தட்டி தட்டி போட்டு அந்த காலை தூக்கி இந்த பக்கமாக அந்த பக்கம் தூக்கி போட்டால் எழுந்துக்க மாட்டாங்க, அப்படியே கிடப்பாங்க. ஏன்னா செம டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முத்திரை இது. தூக்கத்துக்கு, ஆழ்ந்த தூக்கத்துக்கு தேவையான சில சுரப்பிகளை சுரக்க ஆரம்பிச்சிடும் இதை அழுத்தும் போது. சரி, ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லிடுறேன். இந்த முத்திரையை அடிக்கடி தூண்டக்கூடாது. தூண்டலாம் தப்பு இல்லை, அது தூண்டத்தான் என்ன ஏற்படுதுனா ஒன்றும் இல்லை, இந்த தடவுள் முறைக்கு நாம் அடிமையாயிடுவோம். ஸோ அதனால் அந்த அடிமை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த தொட்டால் மட்டும்தான் தூங்குவோம், இல்லை தூங்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டுரும் தானாகவே. அப்புறம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்குள்ளே பெரும்பாடாக, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பெரும்பாடாக இருக்கும். அது ஒன்று தான் இது இதில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பிரச்சனை. அதனால் ரொம்ப போட்டு அடிக்கடி அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ எப்போ உங்களால் முடியலையோ அப்போலாம் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தினமும் கொஞ்சம் நாளைக்கு செய்யலாம், ஒரு 15 நாளைக்கு செய்யலாம். 15 நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் கிரியேட், அதுக்கப்புறம் விட்டுட்டு மாதத்துக்கும் எப்போ உங்களுக்கு தூக்கம் வராத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதோ அப்போ தான் நம்ம செஞ்சுக்கலாம், மருத்துவமாக அதை பயன்படுத்தணும். சரி, இது எப்படி நாம் அழுத்தலாம்? ஃபர்ஸ்ட், நம்பர் ஒன், பெருவிரலை, நம்ம கைவிரலை பெருவிரலை பயன்படுத்தி கால் மாத்திரை அளவு நாம் அழுத்தலாம், அல்லது அரை மாத்திரை கூட அழுத்தலாம். அப்படி அழுத்தினா என்ன ஏற்படும் நான் சொல்லிடுறேன். ஒரு 10 நொடி அழுத்தினீங்கன்னா என்ன ஏற்படும்னா, ஜன்னி குணமாகும், வர்மங்கள் உடல் வந்து இழக ஆரம்பிக்கும். 10 நொடிக்கே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது, இந்த திலந்த கால வர்மத்துலேருந்து உச்சி வர்ம வரைக்கும் கீழிருந்து அப்படியே மேல் மட்டும் திரும்ப திரும்ப அப்படியே போய் அழுத்தி தடவி தடவி வரணும். இதை நம்முடைய பெருவிரலில் பயன்படுத்தணும் அப்படின்னா, கால் மாத்திரை அளவு பயன்படுத்தணும். எவ்வளோ நேரம் அப்படின்னா 30-60 நொடிகள் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு மன அமைதி வேணுமா, மன நிம்மதி வேணுமா, அப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தேடும் நிம்மதியை இவர் கொடுக்குறாரு, வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. தேவை எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் தேட நிம்மதியை யாரும் தரமாட்டாங்க. இந்த வர்ம புள்ளி கொடுத்துரும் சிம்பிளாக, எங்கேயோ போய் நீங்கள் உட்காந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி நிற்கிறத விட இந்த வர்ம புள்ளி ஒரே நேரத்தில் 30 நொடிகளில் அந்த நிம்மதியை கொடுத்துருமா நம்ம உடலில், அந்த நம்ம மனசுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துரும். இது மன நிம்மதியையும் மன அமைதியையும் மன சமாதானத்தையும் இந்த வர்ம புள்ளி கொடுக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அடங்களுக்கு நம்ம ஆசானுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நிம்மதி எங்கெங்கயோ தேடிட்டுருக்கியா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், தேடிட்டுருக்கேன். அந்த நிம்மதி தான் இந்த உச்சியில் அழுத்தினா உனக்கு வந்துடும் அப்படின்னு வாங்க. ஸோ இது வந்து காமெடியாக வந்து நம்முடைய ஆசான்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நான் காதில் காது கூட கேட்டிருக்கேன், அதை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். சரி, இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த தூக்கம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வர ஆரம்பிக்கும். இது ஒன்று. சரி, அடுத்தது நம்ம நடுவிரலை பயன்படுத்தணும் அப்படின்னா, திறந்த கால வர்மத்தில் வந்து அந்த வர்மத்தில் எப்படின்னா, இந்த பால வருமோ, அதாவது நேம வருமோ, முன் முடிச்சு வருமோ, உச்சி வரும் வரைக்கும் அதை அப்படியே மெல்ல கீழேருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அந்த ரெண்டு புருவத்துக்கு மூக்கு தண்டு முனையிலேருந்து அப்படியே நேர்கோட்டில் போகணும். அப்படியே பொறுமையாக உங்களுடைய முடி இருக்கும், முடி வகுடு இருக்கும், முதல் ஆரம்பிக்கும் முடி வகுடு, அந்த முனையிலேருந்து 1 இன்ச்சு மேலே வரைக்கும் இந்த வர்ம புள்ளி இருக்குது. அதுக்கு பேர் தான் உச்சி வர்மம்னு சொல்லுவோம். அந்த முனை வரைக்கும் நீங்கள் மேலேருந்து கீழே இதை பொறுமையாக தொட்டு 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 நீக்கணும். இந்த இடத்துல தொட்டு 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 ரொம்ப பொறுமையாக செய்யணும். சம்டைம் இதை ஆரம்பிக்க வரீங்க அப்படின்னா அப்படியே தடவி 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 ஆரம்பிச்சு ரொம்ப நல்லது. சரி, இந்த நடுவரில் நம்ம ஒரு கால் மாத்திரை அளவு, ஓ அரை மாத்திரை கூட அழுத்தலாம், ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது முடிஞ்ச அளவு. ஏன்னா அந்த மாத்திரை அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அழுத்தலாம், அப்படி தெரியலனா நீங்கள் போய் பிளேலிஸ்டில் நான் வந்து வர்மத்தை சார்ந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் எவ்வளோ அளவு முறைகள்லாம் கொடுத்துருக்கேன், அந்த அளவை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 நிமிஷம், 1 நிமிஷத்துல 3 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா,
எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, நாம் மனநோய் நமக்கு இந்த தூக்கத்தினாலையும் மன கஷ்டங்கள்னாலும் எமோஷன்ஸ்னாலும் நமக்கு ஏற்பட்டுரும். அது எல்லாத்தையும் சுத்தமாக குணமாக்கக்கூடிய அளவு தான் 3 நிமிஷம். ஸோ இதை தொடர்ந்து 21 நாள் தொடர்ந்து செய்துட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் ஒரு 40-30 நாள் கழித்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த 21 நாள்லேயே சம ரிசல்ட் வந்துடும். ஸோ பொறுமையாக அதை நம்ம செய்யணும். நைட் இரவு தூங்கும்போது அல்லது காலையிலேயோ மதியமோ இந்த வர்மத்தை நம்ம தூண்டும் போது எக்ஸ்ட்ராடினரியான அனுபவம் ஏற்படும். முக்கியமாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னா, பதற்றம் வந்துருச்சு திடீர்னு. ஸோ பதற்றம் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கேள்வி. பதற்றம் வந்தோடனே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்சம் தான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவோம். சிம்பிள், பதற்றம் வந்ததுன்னா எதுவுமே இல்லாமல் தண்ணி குடிப்போ மாதிரி அதை சரிப்படுத்துக்கு என்னமோ பண்ண பார்ப்போம், அமைதியாக மூச்சு எழுதி விடணுமோ பண்ணுவோம். சிம்பிளாக சொல்கிறேன், பதற்றம் வந்துச்சுன்னா அப்படியே கிழந்து உங்களுடைய மூக்கு பகுதி மூக்கு தண்டுடைய முனப்பகுதியிலேருந்து அந்த நெத்திக்கிட்டேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஒரு நாம மாதிரி நேராக கோடு மாதிரி போடுங்க. அப்படி பொறுமையாக சின்னதாக அழுத்தி 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 பொறுமையாக விட்டு 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 அழுத்தினா, அதாவது ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு விட்டு விட்டு அழுத்திட்டே வந்தீங்கன்னா, அந்த உச்சி வரைக்கும் வந்தீங்கனாலே போதும், பதற்றம் தானாக அப்படியே தனிய ஆரம்பிச்சுட்டோம். மறுபடியும் அந்த பதற்றம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, காம் ஆகிடும். பதற்றம் வர சூழ்நிலையில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வர்ம புள்ளியை அற்புதமான நம்முடைய மன ஆழ் குறியிடங்கள் இது. ஒருத்தருக்கு ஆழ்மனா அந்த சிகிச்சை செய்கிறீங்கன்னா இந்த வர்ம புள்ளியை பயன்படுத்துங்க. முக்கியமான ஒரு விஷயம், அழுத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடாதீங்க. இது என்னுடைய சின்ன ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளோதான், ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன்னா அடங்கல் பகுதியை தெரியாமல் கொள்ளாமல் வினோதம் தான் சொன்னார் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ அந்த இறை அளவு மாத்திரை அளவெல்லாம் எப்படி நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அழகாக அந்த தெளிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அழுத்தத்தை கொடுத்த அளவு நீங்கள் சரியாக அழுத்தினீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவங்க சீக்கிரமான அந்த ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்களை ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவெல்லாம் எடுத்துட்டு புதிய விஷயங்களை கொடுத்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம். பழைய விஷயங்களை ஞாபகத்தை அழிச்சிட்டு புதிய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இனிமேல் நிறைய விஷயங்கள் இதை பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஆழ்மனதை பற்றி குறித்த சில தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த வர்மத்தை இதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது மனம் சார்ந்த நோய்களுக்கும் மன நிம்மதிக்கும் மன அமைதிக்கும் வர்மத்தை விலகத்துக்கும் தூக்கத்தை வர வைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் கொண்ட ஒரு வர்ம புள்ளி. மறக்காமல் இன்றைக்கி இந்த வர்மத்தை தூண்டுங்க, பொறுமையாகவும் அழகாகவும் தூண்டுங்கள், முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடங்கல் பகுதி ஒரு ரகசியமான விஷயம், அதை யாரும் அதிகமாக வெளியில் எதுவும் முக்கியமான விஷயமா எல்லாருக்கும் எல்லா அடங்கலையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பகுதியில் நான் நிறைய அடங்கல் வரும், நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடங்கல் பகுதியை பயன்படுத்துவதற்கு. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு அடங்கலுடன் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி.